Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வாழைப்பூ எந்த நோய்களுக்கு எல்லாம் தீர்வு தருகிறது அதை பற்றி பார்ப்போம். வாழைப்பூவில் விட்டமின் பி அதிகம் உள்ளது. இந்த பூவை அடிக்கடி சமைத்து உட்கொண்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் வயிற்றுவலி மற்றும் குடல் புண், இரத்தபேதி, மூலநோய் ஆகியவை குணமாகும். கை கால் எரிச்சலுக்கு வாழைப்பூவை இடித்து அதில் விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் ஒற்றமிட்டு காட்டலாம். வெள்ளை படிதலால் பெண்கள் அதிகமான உளைச்சலுக்கு ஆளாக நேரிடுகிறது. இவர்கள் வாழைப்பூவை ரசம் செய்து அருந்தி வந்தால் வெள்ளைப்படுதல் கட்டுப்படும். வாழைப்பூவை இடித்து சாறு பிழிந்து அதில் சிறிதளவு பனம் கற்கண்டு கலந்து குடித்து வந்தால் வெள்ளைப்படுதல், பெரும்பாடு, வயிற்றுக்கடுப்பு போன்றவை நீங்கும். வாழைப்பூ சாற்றுடன் கடுக்காய் பொடி சேர்த்து குடிக்க மூல நோய் குணமாகும். வாரம் இருமுறை வாழைப்பூவை உணவில் சேர்த்து வந்தால் இரத்த மூலம் குணமாகும், தாது விருத்தியடையும். வாழைப்பூவின் நரம்பை நீக்கிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் இட்டு அவித்து பின்னர் சாறு பிழிந்து அந்த சாற்றை குடிக்க சீதபேதி, கழிச்சல் போன்றவை குணமாகும். வாழைப்பூவை வேக வைத்தோ அல்லது பொரியல் செய்தோ அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நீரழிவு நோய் கட்டுப்படும். அஜீரணம் இருந்தாலும் தீரும். உடல் சூடு உள்ளவர்கள் வாழைப்பூவுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கடைந்து நெய் சேர்த்து வாரம் இருமுறை உண்டு வந்தால் உடல் சூடு குறையும். வாழைப்பூவை இடித்து அதனுடன் சிற்றாமணக்கு எண்ணெய் சேர்த்து வதக்கி கை கால் எரிச்சல் உள்ள பகுதிகளில் ஒற்றடம் கொடுத்து வந்தால் கை கால் எரிச்சல் குணமாகும். சிலருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டு அதனால் வயிற்றுக்கடுப்பு உண்டாகும். இதனால் சீதக்கழிச்சல் ஏற்படும். இவர்கள் வாழைப்பூவை நீரில் கலந்து அதனுடன் சீரகம், மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த நீரை இளம் சூடாக அருந்தி வந்தால் வயிற்றுக்கடுப்பு நீங்கும். மேலும் யாரெல்லாம் பூண்டை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது, ஏன் அதை பற்றி பார்ப்போம். ஆரோக்கியமான உணவுகள் கூட ஒரு சில சமயங்களில் உடல்நல குறைபாடு உள்ளவர்களுக்கு தீய விளைவுகளை உண்டாக்கும் வாய்ப்புண்டு. அந்த வகையில் பூண்டை சிலர் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது. தீக்காயம் பட்டவர்கள் பூண்டை அதிகமாக சாப்பிட்டால் உடம்பில் வீக்கம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறது. கல்லீரல் கோளாறுகள் இருப்பவர்கள் பூண்டை உட்கொள்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இது கல்லீரல் கோளாறுக்கு எடுக்கும் மருந்துகளின் தாக்கத்தை குறைக்கச் செய்கிறது. வயிற்றுப்போக்கு கோளாறால் அவதிப்படும் நபர்கள் பூண்டை உணவில் சேர்த்து கொண்டால் குடல் இயக்கத்தை ஊக்கப்படுத்தி வயிற்றுப்போக்கை அதிகப்படுத்தும். கண் சார்ந்த நோய் மற்றும் கோளாறுகள் இருக்கும் நபர்கள் பூண்டை சேர்த்து உணவை சாப்பிட்டால் கண்களின் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அறுவை சிகிச்சை செய்து கொள்ள போகும் நபர்கள் 2 வாரத்திற்கு முன்னரே பூண்டை உணவில் சேர்த்து கொள்வதை தவிர்த்து விடுங்கள். பூண்டு இரத்த அழுத்தத்தை குறைக்கும் திறன் கொண்டுள்ளது. எனவே குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கும் நபர்கள் பூண்டை தவிர்த்து விடுவது நல்லது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.